செல்வ சுபிக்ஷம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் குல தெய்வத்திற்கு இந்து தீபம் ஏற்றுங்கள், நினைத்தது நடக்கும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம் அனைவருமே குலதெய்வ கோவில்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது செல்வோம். நம் கோவிலில் இருக்கும் அந்த கடைகளில் இருந்து அல்லது வீட்டிலிருந்தோ நெல்லனை எடுத்து சென்று நம் அங்கு சென்று விளக்கு ஏற்றுவோம். இல்லை, கோவிலிலே இருக்கும் அகலை எடுத்து கூட நம் விளக்கு ஏற்றுவோம். இது போலெல்லாம் செய்யாமல் நம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம். அதனால் நீங்கள் குலதெய்வத்திற்குரிய தீபத்தை ஏற்றினால்தானே உங்களுக்கு நல்ல இரட்டிப்பு பலன் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோரிக்கை வைத்தாலும் நீங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நடந்து கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் அல்லது திருமணமாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு விசேஷம், காது குத்தல், படிப்பு, ஒரு பெரிய பதவிக்கு எதுக்காக இருந்தாலும் நம் குலதெய்வத்தை தான் வணங்குவோம். அதனால் நீங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்றும் தீபமானது ரொம்பவே சிறப்பானதாக இருக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு தெரியாமல் எந்த ஒரு விசேஷமும் நாம் செய்ய போவதில்லை. திருமணமாக இருந்தாலுமே கூட குலதெய்வத்திற்கு தான் முதல் பத்திரிகை வைப்போம். நம் வீட்டில் எப்பொழுதும் நம் கையால் மாவிளக்கு தயார் செய்வோம். இதுவே நம் குலதெய்வத்திற்காக வீட்டில் மாவிளக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். சுத்தமாக பச்சரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி நீங்கள் திரிபோட்டு விளக்கேற்றும் பொழுது உங்களது வேண்டுதலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களது குலதெய்வம் உங்களுக்கு முடித்து கொடுக்கும். இதற்காகத்தான் இந்த பதிவு உங்களிடம் சேர வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் எப்பொழுதும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இது போல மாவிளக்கு தீபம்தான் நீங்கள் ஏற்றி நன்றாக வழிபட்டு விட்டு வர வேண்டும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அதை இந்த விளக்கு வைத்து ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். நீங்கள் நினைத்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து விடுங்கள். வீட்டிற்கு வந்த பிறகு திரும்பவும் நடுவீட்டில் வைத்து அந்த தீபத்தை நீங்கள் வீட்டிலும் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் இரட்டிப்பாகும். நீங்கள் என்ன நினைத்து இந்த வேண்டுதலை செய்கிறீர்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணம் அல்லது தொழில் எதுவாக இருந்தாலும் நம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் நிச்சயமாக பலன் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் செல்வ சுபிக்ஷம்